திரு நாராயணன், அது மத்திய அரசு ரொம்ப கம்மியா ஒரு பொது போக்குவரத்தை தொடங்கிட்டா பிரச்சனையே இல்லையே. நீங்க வந்து பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு தேவை அப்படின்னா பொது போக்குவரத்தையும் தொடங்கி இருக்கணும்ல. கார் வச்சிருக்கவங்க மட்டும்தான் எங்கேயுமே போக முடியுன்ற சூழல் இப்ப இருக்கு. அதாவது அதிகமாக யார் பாதிக்கப்படுவா, எப்படி பாதிக்கப்படுவாங்கிறது இதுல நம்ம பார்க்கணும். மிக அதிகமாக மக்கள் கூடும் இடங்கள்ல பார்த்தா பொது போக்குவரத்து. அதனால அதற்கான தாமதம் இது வந்து உறுதியாக ஏதாவது ஒரு காலகட்டத்துல அதை நம்ம செஞ்சுதான். ஆனால் நான் இப்போ முதலே சொன்னது போல திரு என்னுடைய அருமை நண்பர் எங்க ஊர்க்காரர் அப்பாவு அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுவது அரசியல் நான் சொன்ன பாருங்க. குஜராத் கம்பெனின்னாரு, தவறாக சொல்லியிருக்கிறேன். இது 50,000 வென்டிலேட்டர்கள் ஆர்டர் கொடுக்கும் போதே பாரத் தேவையில் அதிக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால இது இது மாதிரி அரசியல் விமர்சனங்களை அவர் தவிர்ப்பது நல்லது. அப்படி சொல்றதா இருந்தா அதற்கு ஆதாரத்தோட சொல்லும். இப்போ இந்த பொது போக்குவரத்தை பொறுத்த வரையில சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள் அதிக அளவு கூடுகிற இடத்துல இது பரவும். இன்னைக்கும் நோய் தொற்றெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் வராதுன்னு யாருமே சொல்லலை, எப்பொழுதுமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து தொடர்ந்து தேவையில்லாம இதை அரசியலாக்குவது இல்ல சார், அல்லது இதை கண்டிப்பது சார். நம்ம சிறப்பு ரயில்கள் இயக்கிறோமா இல்லையா? சிறப்பு ரயில்கள் இயக்கிறோம். அதே மாதிரி ரயில் நிலையக்கிட்ட பிரச்சனை இல்ல சார். பொது போக்குவரத்து கட்டுப்பாடுகளோட தொடங்கலாம்ல. சிறப்பு ரயில்களை எதற்காக இயக்குகிறோம்ன்றது தான் மிக முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. சிறப்பு ரயில் ஏன் இயக்கிறோம்? இங்கிருந்து வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக அவங்க வீடு போய் சேரணும்ன்றத சிறப்பு ரயில்களை இயக்கணும். நீங்க வந்தே பாரத் எதுக்காக வந்து விமானங்களை கொண்டு வந்தோம், அதுக்குதான் கொண்டோம். இன்னைக்கு கூட சிறப்பு ரயில்கள் சென்னையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அரசு ஊழியர்களை, சுகாதார பணியாளர்களை கொண்டு வந்திருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சிறப்பு ரயில்கள் இன்னும் போய்கிட்டு இருக்கு. போன வாரம் கூட அதிகமா கேட்டாங்க, அதிகமா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பாக்கணும். அப்போ முடிந்த வரையில எது எதெல்லாம் சாத்தியமோ அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். மக்கள் வந்து அதிக அளவுல கூடக்கூடிய இடங்கள் அல்லது மக்கள் அதிகமாக ஒன்றிணையக்கூடிய இடங்களை நாம தவிர்க்க வேண்டியது அரசனுடைய கட்டாயங்க. அதனால உறுதியா செஞ்சுதான் ஆகணும். இ பாஸ் பொறுத்தவரையிலும் ஐயா அப்பா இல்ல சார், தியேட்டர் ஓபன் தியேட்டர்ல வந்து மக்கள் ஒன்றிணைய மாட்டாங்க. அதுக்குமே கூட என்ன வச்சிருப்பாங்க, ஓபன் ஏர் தியேட்டர்ல எவ்வளவு பேர் இருக்க முடியும்? அதிகபட்சம் ஒரு 100 பேர் இருக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம இங்க பிரார்த்தனா போயிருக்கிறோம். ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கும். அதனால அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஓபன் ஏர் தியேட்டர்ல போனா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால நாம இந்த பொது இடங்களையும் நீங்க ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னா கூட, நானே இந்த கடந்த 5 மாதத்துல ஒரே ஒரு முறை தான் ஹோட்டலுக்கு போனேன். ஏன்னா மக்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். அந்த ஹோட்டல்ல பணியாற்றக்கூடியவர்கள், அதனுடைய நிறுவன முதலாளிகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கிறாங்க. அதனால இதை நாம அலார்மிகா எதுவும் இல்லை.